ஆண்டவரே, உங்க உள்ளத்துக்கு சந்தோஷமா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கணும். ஒருவேளை எனக்கு சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு வேதனைனா என் சந்தோஷத்தை எடுத்துருங்க. அல்லவென்றால் உங்களுக்கு சந்தோஷமான காரியம் எனக்கு துக்கமா இருக்குதுன்னு நினைச்சுங்க. அந்த துக்கத்தை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளவும் நான் தயார். அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரீதியா இருக்கட்டும். ஜெபம் பண்றதை போல பாருங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி தெரியுமா? தாவீது ஜெபம் பண்ணது காப்பி அடிக்கிறதான் நம்ம ஜெபம். இயற்கையா நமக்கு ஒரு ஜெபம் வரமாட்டேங்குது. அவனால தூண்டதான் முடியுங்க, செயல்படுத்த வைக்க முடியாது. செயல்படுத்த அவனால முடியாது, நாமளா செயல்பட்டாதான். பிசாசு என்னை ஏமாத்திட்டாங்க, பிசாசு என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அவன் தான் இப்படி பண்ணிட்டான். நோ, சொல்லாத. அனனியா சப்பீரா தான் அவங்க இடம் கொடுத்தனாலதான் அங்க நிரப்பிட்டான். யூதாஸ் காரியத்துக்குள்ள வந்தது எப்படி? அவன் இடம் கொடுத்தான், நான் வந்துட்டான். இல்லாட்டி சுத்தமா வச்சுக்கலாமே. நீங்களும் நானும் சாத்தானுடைய எண்ணத்துக்கு அவன் தூண்டும் போது இடம் கொடுத்தீங்கன்னா தான் இருதயம் அசுத்தமாகும். அசுத்தம் ஆன பிறகு செயல்பாட்டுக்கு வந்துடும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சுத்த இருதயத்தை கத்தர் விரும்புகிறார். அதிகாரம் கொடுத்தாச்சு. இந்த அதிகாரத்தை யூஸ் பண்ண தெரியணும். அவனுக்கு யூஸ் பண்ண தெரியணும். இன்னைக்கு அதிகாரத்தை யூஸ் பண்ணாமத்தனால தான் இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்களுடைய உள்ளத்தை சாத்தான் ஆட்கொண்டு விட்டான்.